மகி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாமே எல்லாமே என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் டூல் போட்டோம் பார்த்தீங்களா ஹோமு கீழே வந்து இந்த பேசிக் ஷேப்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் இந்த பேசிக் ஷேப்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணனவே கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டுந்தான் நம்மளோட டூரி டிராயிங் ஒன்று கிரியேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் போடுற எஃபர்ட்டு உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு டூல் பாருங்கள் ஸ்பிளைன் ஃபிட்டுங்கிறது இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் டூல் மாதிரி வந்து அழகாக டிராயிங் பண்ணலாம் இப்போ டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டேன் செகண்ட் பாயிண்ட்டு இங்கே கிளிக் பண்ணனவே ஒரு கர்வ் மாதிரி வருது பாத்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரீயாக ஸ்மூத்தாக வந்து நீங்கள் டிராயிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பிளைன் ஃபிட் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ரூடூட் ட்ராயிங்கில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ராயிங் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கடைசி பாயிண்ட் எங்கே இருக்குதோ அந்த பாயிண்ட்டில் வந்து ட்ராயிங் ஃபினிஷ் ஆகிரும் இது வந்து ஸ்பிளைன் ஃபிட்டு அதுக்கு அடுத்த டூல் பாருங்கள் செகண்ட் ஒன்று ஸ்பிளைன் சிவி இந்த டூல்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் ஆனால் கண்ட்ரோல் வெட்டக்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது எப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன் செகண்ட் பாயிண்ட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணும்போது போது அங்க பாத்தீங்களா ஒரு கேவு ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் மூலியமா வந்து ஈஸியா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன் சிவி அப்படிம்பாங்க ஜஸ்ட் நீங்க பினிஷ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும் அந்த கேவ் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும் அதுக்கு அடுத்த டூல் பாருங்க ட்ரால வந்து மூணாவது டூல் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கொடுத்துருக்காங்க இந்த லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபினிட்டி லைன் மாதிரி தான் ஜஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணுங்க இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் எந்த ஆங்கிளில் வேணாலும் நான் வச்சுக்கலாம் இப்போது ஜீரோ டிகிரியில் வச்சு என்ட்ரு அடிக்கிறேன் என்ட்ரு அடிக்கும் போது பார்த்தீங்களா ஒரு லைன் வந்துருச்சு இன்ஃபினிட்டியாக அங்கே எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணாலும் ஒரு இன்ஃபினிட்டி லைன் வரும் ஆனால் இதில் உனியன்னு நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும் இப்போது இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு என்ட் அடிச்சிங்கன்னா அந்த லைன் வந்து ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாதிரியே தான் அதோட நேம் பார்த்தீங்கன்னா ரே இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் கிளிக் பண்ணுங்க இதுவும் வந்து இன்ஃபினிட்டி லைன் தான் ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணுற பாயிண்ட்ல இருந்து எந்த டைரக்ஷனுக்கு கர்சரை தூக்குறீங்களோ அந்த டேரெக்ஷன்ல தான் வந்து இன்ஃபினிட்டியா போகும் அந்த கிளிக் பண்ண லெஃப்ட் சைடு அதாவது ஆப்போசிட் சைடில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது அதாவது எந்த ஒரு லைனுமே இருக்காது இந்த மாதிரி வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இப்படி தான் பாத்தீங்கன்னா ரே டூல் வந்து ஒர்க் ஆகும் இப்போ இதை ரிமூவ் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு போட்டு டெலிட் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து டூல் பாருங்க மல்டிபிள் பாயிண்ட்டு மல்டிபிள் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி ஜஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறது தான் இந்த மூணு டூலுமே வந்து ஃபர்தராக இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது ஃபர்தராக கிளாஸஸ் போகும்போது அது எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஜியன் அப்படிங்கிற ஒரு டூலு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கிறேன் இப்போது இந்த ரெக்டாங்குலரை இப்போ கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரெக்டாங்குலரில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டை பிடிச்சி நான் ட்ராக் பண்ணேன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல எடிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் போட்டு எடிட் பண்ண முடியும் அதாவது மூவும் பண்ணிக்கலாம் எடிட்டும் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்போது சர்க்கிள் எடுக்கிறேன் சர்க்கிள் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த சர்க்கிள் பாயிண்ட்டை இதை பிடிச்சிட்டு நான் எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இப்போது ரீஜியன் நான் செலக்ஷன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு எப்போயுமே ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கணும் என்ட்ரு அடித்தா தான் அந்த ரீஜியன் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா ரீஜன்ட்டு கிடையாது என்ன ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் ஒர்க் ஆகும் ஜஸ்ட் இப்போ வந்து எஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் பாயிண்ட் இருக்குது ஆனால் சென்ட்ரலில் இருக்க இந்த பாயிண்ட் இல்லை இப்போ நான் இதை எஜ்ஜை பிடிச்சி மூவ் பண்ணுறேன் மூவ் ஆகாது பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து ரீஜியன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு ரீஜியன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆனால் தான் வந்து நம்ம யூனியன் அதாவது பூலியன் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூலியன் ஆப்ஷனும் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்ஜெக்டை நார்மலாக எவ்வளோ வேணாலும் பெருஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சர்க்கிள் இவ்வளோ பெருஸ் பண்ணுறேன்னா டக்குன்னு சின்னது பண்ணாலும் கூட சர்க்கிளை சின்னது பண்ணலாம் ரீஜியனை கமாண்டில் கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஆரி ஜிஎன் ஆர்இஜி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரீஜியனுங்கிறது வந்துடுச்சு இந்த ரீஜியனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த ஆப்ஜெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் கொண்டு போங்க ஒரு குளோவாகிற மாதிரி ஒரு ஐக்கான் வரும் இப்போ க்ளோ ஆனோன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா போகுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரீஜியனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் அந்த கண்ட்ரோல் பாயிண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ எந்த இடத்துல வேணாலும் நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ரீஜன்கிறது பார்த்தீங்கன்னா எடிட்டபுள் ஆப்ஜெக்டாக இல்லாமல் ஒரு சா ஒரு ஃபிக்சட் ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் பண்ணிடும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து ஆப்ஷன் பாருங்கள் வைப் அவுட்டு வைப் அவுட் அப்படிங்கிறது என்னன்னா ஃபுல்லாகவே வந்து அவுட்ரில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாலி லேயராக கிரியேட் ஆகிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த சர்க்கிள் கிரியேட் பண்ணும்போது உள்ள உள்ளே வந்து என்ன இருக்குது அந்த லைன் எல்லாமே அப்படியே தெரியுது டிரான்ஸ்பரண்டா தான் இருக்குது நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும்தான் தெரியுது ஆனால் இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிறேன்னா இப்போ இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் முடித்தேன்னா அடிச்சிங்கன்னா போதும் அது க்ளோஸ் ஆயிடும் இப்போ பாத்தீங்களா அவுட்டரில் அந்த இது இருக்குது அது இல்லாமல் இங்கே ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்குதா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூஃப் எல்லாம் இருக்குதுல்லங்க அந்த மாதிரி த்ரீ டி யூஸ் பண்ணும்போது ரூஃப்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் த்ரீ டிபிக்கு போகிறேன் த்ரீ டிபியில் போனாலும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இதை த்ரீ டி ஆப்ஜெக்டாக நம்ம மேம் கொண்டு வந்தாலும் கூட கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா இதையும் வந்து ஃபர்தராக கிளாஸஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ டி பாலிகான் த்ரீ டி பாலிகான் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணுங்கள் தேர்ட் பாயிண்ட்டு இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து பாலிகானில் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போது என்ட்ரடிச்சிங்கன்னா அந்த பாலிகான் வந்து செலக்ட் ஆகிரும் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோல் ஆப்ஜெக்டாகவே தான் இந்த ஆப்ஷன் இருக்கும் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோக்கே வந்து த்ரீ டிபெக்டாக வந்து கிரியேட் கன்வெர்ட் பண்ணலாம் அந்த த்ரீ டி ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு த்ரீ டி ஆப்ஜெக்ட் ஒரு த்ரீ ஆப்ஜெக்ட்லேருந்து உனியோ த்ரீ டி ஆப்ஜெக்டுக்கு ஒரு லைன் ஒன்று வந்து சாலி லைன் க்ரியேட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ஹீலிக்ஸு ஹிலிக்ஸ் கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணிட்டு டூடி வியூவில் தான் வந்து டிராயிங் பண்ணணும் இப்போ ட்ராயிங் பண்ணி இப்படி இழுக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி வருது போட்டு முடிச்சோன்னா எண்ட் அடிச்சிங்கன்னா போதும் அது கிரியேட் ஆயிடுச்சு இப்போ அதை த்ரீ டி வியூவில் பார்க்கணும் அப்படின்னா ஹோம் போயிருங்க கியூப்ல ஹோம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு த்ரீ டி மாதிரி வந்துருச்சா இப்போ அதை வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணி காட்டுறேன் த்ரீ டி வியூவில் அதாவது ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் வச்சு ஒர்க் பண்ணி காட்டுறேன் இங்கே போயிக்கோங்க ஸ்ப்ரிங்கு ஃபர்ஸ்ட் இது இப்படி கிரியேட் பண்ணியாச்சு இப்படி கிரியேட் பண்ணி தேர்ட் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா டோனட்டு இந்த டூல் பாருங்க கிளிக் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மிடில் பாயிண்ட் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்களா கிரியேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ரெண்டு சர்க்கிளுக்கு ஒரு மூணு பாயிண்ட் க்ளிக் பண்ணணும் அப்போ தான் கிரியேட் ஆகும் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுற மட்டும் அதாவது எஸ்கேப் கொடுத்து கிரியேட் தான் இருக்கும் எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடும் இப்ப இந்த சர்க்கிள் கொஞ்சம் அதிகமா பண்ணணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து பாயிண்ட்டு பாயிண்ட் இங்க இரு பாயிண்ட் இங்க பாயிண்ட்டு இப்ப பாத்தீங்களா சர்க்கிள் கொஞ்சம் பெரிய சர்க்கிள் வந்துருச்சா இந்த மாதிரி சர்க்கிள் வந்து நீங்க கிரியேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த டூல் அதாவது ஃபைனல் டூல் பாத்தீங்கன்னா கிளவுடு டூலு அதாவது கிளவுட்ல பார்த்தீங்கன்னா மூணு டைப்பான ரெக்டாங்குலர் கிளவுடு பாலிகானல் கிளவுடு ஃப்ரீ ஹேண்ட் கிளவுடு அப்படிங்கிற மூணு டைப் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போட்டு உள்ள மெசேஜ் வந்து எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா வெறுமனா நீங்கள் நார்மலாக எழுதினிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குது என்ன மெசேஜ் அப்படின்னு தெரியாது இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து பலிகானலுங்கும் போது நம்ம எந்த இடத்துல வேணும் வச்சுட்டு எண்ட் போது அது கிரியேட் ஆகிரும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் க்ளவுடு நீங்கள் எப் எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் வச்சு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து க்ரியேட் ஆகிரும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்